சமையல் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் பலவிதம் சேனலில் இட்லி தோசைக்கு சூப்பரான சைடிஷ் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, 1 ஸ்டார் அனிஸ், 3 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்து இது எல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி வதங்கும் போதே குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போடலைன்னா கருத்துரும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு எடுத்து இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதும் இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு 1 தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டு 3 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் போயிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு. மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 1 கொதி வந்ததும் 1/2 மூடி தேங்காயில் 1/2 தேங்காய் எடுத்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த குருமாவில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காயும் தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறம் 1 கொதி வந்ததும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு 1 கொதி வந்ததும் 1 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம், அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இந்த குருமாவை இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பலவிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.